Hi friends, welcome to Sharshis Kitchen. இன்னைக்கு Sharshis Kitchenல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான மட்டன் பிரியாணி தான் பார்க்க போறோம். அதுக்கு நான் மட்டன் 1/2 கிலோ எடுத்துர்க்கேன். நல்லா 2-3 டைம் கழுவி க்ளீன் பண்ணிட்டு வெச்சிருக்கேன். அடுத்து 1/2 கிலோ பாஸ்மதி ரைஸ் எடுத்துர்க்கேன். அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம் நீளவாக்குல வெட்டி வெச்சிருக்கேன். கொஞ்சமா மல்லி தழை, புதினா தழை, அடுத்து ஒரு பச்சை மிளகாய் கீறி வெச்சிருக்கேன். 100 கிராம் தயிர், அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் மசாலா ஐட்டம்லாம் எடுத்துருக்கோம். வாங்க எப்படி செய்யலாம்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம பிரியாணிக்கு மசால் வறுத்துக்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஸ்டார் பூ, அடுத்து ஒரு ஏலக்காய், பட்டை, கிராம்பு, சீரகம், மிளகு எல்லாம் பார்த்தீங்கன்னா சீரகம், மிளகு, சோம்பு எல்லாமே வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இதை இப்போ வந்து நல்லா நான் பொன்னிறமாக நல்லா வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கிறேன். இது வந்து பிரியாணிக்கு நல்லா ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் இந்த மசாலா. இங்கே பாருங்கள், இப்போ வந்து மசாலா ரெடி பண்ணியாச்சு நம்ம பிரியாணிக்கு. அடுத்து இப்போ வந்து பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல பிரியாணி செய்கிறதுக்கு நான் வந்து ஒரு குக்கர் எடுத்துக்கிறேன். இன்றைக்கி நான் வந்து குக்கரில் தான் பண்ண போகிறேன். இந்த மாதிரி குக்கர் எடுத்து ஸ்டவ் பற்ற வச்சுக்கணும். பற்ற வச்சுட்டு பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் கடலெண்ணெய் யூஸ் பண்ணிக்கிறேன். அதோடு பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் நெய் யூஸ் பண்ணுறேன். நெய் வந்து பிரியாணிக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். சூடாகட்டும். இங்கே பாருங்க எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நான் வந்து 2 கிராம்பு, ஒரு பட்டை, ஏலக்காய் போட்டுக்கிறேன். இதோட பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் நீளவாக்குல வெட்டி வச்சுருக்கேன், இதையும் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வந்து வணக்கிக்கலாம். வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பொன்னிறமாக ஆகணும். நம்ம எப்பயுமே வந்து பிரியாணி செய்கிறதுக்கு வெங்காயம் நல்லா வந்து முருவலாக நல்லா வணங்கிடுச்சுனா தான் பிரியாணி நல்லா ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வந்து பொன்னிறமாக நல்லா வெங்காயம் வணங்கட்டும் ஃபஸ்ட்டு. இங்கே பாருங்கள், வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு இந்த ஸ்டேஜில் அடி பொன்னிறமாக நல்லா வணங்கணும். இப்போ வணந்துருச்சு. இப்போ இதோட நம்ம வந்து மல்லி, புதினா இலை எல்லாம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் அந்த ஸ்டேஜில். இப்போ இதை நல்லா வந்து வணக்கிக்கலாம். இதோட ஒரு பச்சை மிளகாய் வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். நல்லா ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் சேர்த்துருக்கேன். இதை நல்லா வணக்கிக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா இதாக வணங்கிடுச்சு. இப்போ இதோட வச்சுருக்கிற தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா வந்து வணக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா தக்காளி போட்டு நல்லா வணக்கிட்டு இருக்கோம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தக்காளி வணங்கிறதுக்காக நான் கல் உப்பு போட்டுக்கிறேன். அது வந்து தக்காளி நல்லா வந்து ஸ்மூத்தாக மசிஞ்சிடும். அந்த கல் உப்பு போட்டோம்னா இது ஒரு 1/2 நிமிஷம் இருக்கட்டும் நல்லா இதுலேயே. அதுக்கப்புறம் நம்ம மசாலா ஐட்டம் எல்லாமே சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், வந்து தக்காளி கொஞ்சம் நல்லா இதாகிடுச்சு. இப்போ நம்ம மசாலா ஐட்டம் எல்லாமே சேர்த்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நான் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் இருக்கும் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். அதோட ஒரு 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் மல்லித்தூள். அதோட நம்ம பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் சொன்னேன் ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி வச்சது நம்ம சொன்னோம், வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கோம், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து பிரியாணிக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ இதை வந்து நல்லா இதிலே வணக்கி அதோடய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா இதனால் வணக்கிக்கலாம். இங்கே பாருங்கள், மசாலா ஐட்டம் போட்டு எல்லாம் இதாகிடுச்சு. இப்போ நம்ம வச்சுருக்கிற தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் போட்டு கொஞ்சம் நல்லா கிளறிக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ தயிர் போட்டு நல்லா எல்லா வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் இது பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வச்சுருக்கிற மட்டனை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா இந்த மசாலு இந்த இதோட
மட்டன் நல்லா வந்து கிளறிக்கலாம். இங்க பாருங்க இப்போ வந்து மட்டன் எல்லாமே வந்து இதுல நல்லா இதெல்லாம் மிக்ஸ் ஆகி நம்ம நல்லா கிளறியாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம தண்ணி வெச்சுக்கலாம். முதல்ல மட்டனை வந்து வேக வச்சு எடுத்துறலாம். நம்ம வந்து பாசுமதி ரைஸ்க்கு 1 to 1.5 பங்கு தண்ணி, நம்ம எந்த மெஷர்மெண்ட் எந்த கப்ல வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனா 1 கப் ரைஸ்னா 1.5 கப் நமக்கு வந்து தண்ணி ஆட் பண்ணோம். அதுல ஃபர்ஸ்ட் நான் 1 கப் வந்து இதுல நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்ப இது வந்து நல்லா 4-5 விசில் வந்து விட்டு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நான் மீதி இருக்கிற தண்ணியையும் ரைஸையும் ஆட் பண்ணி விசில் விட்டு விட்டுக்குவேன். இப்ப பாருங்க தண்ணி நம்ம வந்து ஊத்தியாச்சு. இப்ப நம்ம வந்து இதுல விசில் போடுறதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே வணக்கையில கொஞ்சம் உப்பு போட்டோம். இப்ப இந்த கறி வேகிறதுக்காக கொஞ்சமா உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். இப்ப போட்டு இதை வந்து நம்ம நல்லா விசில் போட்டு மூடி 4 விசில் விட்டுக்கலாம். இங்க பாருங்க இப்ப வந்து விசில் அடங்கிருச்சு. 4 விசில் விட்டு வச்சிருக்கேன். இங்க பாருங்க இப்ப வந்து மட்டன் வந்து நல்லா ஓரளவுக்கு குக் ஆயிருக்கு. இதுக்கப்புறம் நம்ம வந்து மீதி தண்ணியும் ரைஸும் ஆட் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க இப்ப நான் மீதி இருக்கிற தண்ணிய ஏற்கனவே வந்து 1 கப் ஆட் பண்ணியிருந்தேன். இப்ப மீதி இருக்கிற 2 கப் ஆட் பண்ணிக்கலாம். 1 to 1.5 சொன்னேன், நான் 2 கப் ரைஸ் எடுத்தேன் 1/2 கிலோ மட்டனுக்கு. இப்ப நான் மீதி தண்ணியை ஆட் பண்ணிட்டேன். அதோட பாத்தீங்கன்னா இருக்கிற ரைஸையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு பாசுமதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். நம்ம சீரக சம்பா கூட எடுத்துக்கலாம், எந்த ரைஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். தண்ணி அளவு மட்டும் அது அதுக்கு கரெக்டா வச்சுட்டா போதும். இப்ப நல்லா இத ஒரு கிளறு கிளறிட்டு விசில் போட்டுக்கலாம். உப்பு செக் பண்ணிட்டு போட்டுக்கலாம். இப்ப கொஞ்சமா உப்பு ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு கொஞ்சம் உப்பு பத்தல, அதனால ஆட் பண்ணிட்டேன். இங்க பாருங்க வந்து மட்டன் வந்து விசில் போட்டுக்கலாம். நம்ம வந்து என்னோட குக்கருக்கு நான் 2 விசில் விட்டா போதும் ரைஸ் குக் ஆகிறதுக்கு. அவங்க குக்கருக்கு எப்படி விசில் விடணுமோ விட்டுக்கலாம். 2 விசில் போதும். ஏற்கனவே நமக்கு மட்டன் விசில் விட்டு வச்சிருக்கோம். இப்ப நமக்கு ரைஸ் மட்டும் குக் ஆகணும். இப்ப நம்ம விசில் போட்டுக்கலாம். நான் போட்டுட்டு பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு வெளியே வந்து காமிக்கிறேன். இங்க பாருங்க இப்ப வந்து நம்ம விசில் விட்டு விசில் அடங்கினதுக்கு அப்புறம் எடுத்துருக்கேன். வாவ், இங்க பாருங்க சூப்பரா மட்டன் பிரியாணி ரெடி ஆயிருக்கு. இங்க பாருங்க இங்க பாருங்க எங்க பசங்க வந்து விசில் அடங்கறதுக்குள்ள அவ்வளோ இது பண்றாங்க. இருங்க இப்ப வந்து அவங்களுக்கு நம்ம பிளேட்ல சர்வ் பண்ணலாம். இப்ப போடலாம் பாருங்க. அவ்வளோ ஒரு ஆவலா இருக்கிறாங்க மட்டன் பிரியாணி சாப்பிடுறதுக்கு. தாங்க இப்ப நான் பீசஸும் போடுறேன். எப்படி இருக்குன்னு சாப்பிடுங்க பாருங்க. நான் வந்து சைடிஸ்ட்டு முட்டை வந்து அவிச்சிருக்கேன். இதோட ஆனியன் இப்ப சாப்பிடுங்க. இப்ப டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். டேஸ்டா இது. இன்னொருக்கு நான் இந்த மட்டும் மட்டன் பிரியாணிய சாப்பிட்டதே இல்லை. வாங்க மட்டன் சாப்பிடலாம். மட்டன் ரொம்ப யம்மியா இருக்கு. மட்டன் டேஸ்டா இருக்கு, நல்லா வெந்திருக்கு.
கறியை சாப்பிடலாம். இங்க பாருங்க, சூப்பரான ஒரு மட்டன் பிரியாணி செஞ்சாச்சு. பசங்க நல்லா சாப்பிட்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே மாதிரியே மட்டன் பிரியாணி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, நாளைக்கு இன்னொரு வீடியோவோட நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. மறக்காம சர்சிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.